ஹெட்ரஸ் சுத்தி பார்க்க போறே, மெரினாவில் வீடு கட்ட போறே, லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே, மங்கத்தராணி போல வாரே. ஹாய் மக்களே, போன வாரம் சென்னை போயிருந்தோம். எதுக்குன்னா என்னோடய மச்சன்சியோட மேரேஜ், ஸோ காஞ்சிபுரத்தில் புடவை எடுக்கலான்ட்டு போயிருந்தோம். ஸோ காலையில் கோயம்புத்தூர்லேருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி மதியானம் போயிட்டு அங்கேருந்து டி நகர் போனோம். சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், ஒன்றும் பிடிக்கல. ஸோ அதனால் போத்தீஸ் போயிட்டு பையனுக்கு வந்து சூட் எடுத்துகிட்டு பொண்ணுக்கு அங்கேயே ட்ரெஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நேராக கோயம்பேட் போயிட்டு 9:00 காஞ்சிபுரம் பஸ் ஏறணும். 11:30 போய் ரீச் ஆகணும். அங்கே அருணா ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ரவிக்குமார் சில்க்னு சொல்லிட்டு ஒக்கரையில் இருக்கு. ஸோ அங்கே தான் போனோம். அவங்க தெரிஞ்ச கடை தான். அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் உள்ளது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜரி, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை வீடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த புடவை சூஸ் பண்ணோம். இந்த புடவை சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நேராக பச்சையப்பாஸ் போனோம். அங்கே சில கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுலேயுமே எங்கள் வீட்டு அம்மனிக்கள் வந்து தேடினாங்க. பார்த்துக்கோங்க, எடுங்க அந்த பச்சை கலரு சிகப்பு பார்டர் வச்ச மாதிரி எடுங்க. எனக்கு சிவப்பு கலரு பச்சை பார்டர் வச்ச மாதிரி தாங்க. அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மாங்காய் பூ போட்டிருக்குல்ல, சிவப்பு கலர்ல ஒண்ணு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, அது தாங்க. உடல் புண்ணுக்கு நல்லது, தேங்காய் பூ கட்டினா அது எடுத்தாங்க. ஒரு வழியை இந்த புடையை எடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. காஞ்சிபுரத்தில் எந்த கடை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. பை.